துருபார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலரத்னா மகேஷயர் நம்ம சிறப்பான நாள் இன்றைய தினம் இந்த நாள் அன்னைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தேவியின் பூர்ணம் சக்தியை கொண்ட நாள்னு சொல்லுவா சரி அதை பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இந்த ஸ்ரீயந்திரம் வகுப்பு நிறையா பேருக்கு பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஸ்டார் அஸ்ட்ராலஜி மகேஷ் ஐயர் ஸ்டார் அஸ்ட்ராலஜி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட ஸ்டார் அஸ்ட்ராலஜர்ஸை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் அதில் ஒரு பெரிய சந்தோஷம் அதே மாதிரி என்னென்ன வழிபாட்டு முறைகள் பூர்ணமாக நம்ம வந்து வழிபாட்டு முறைகள் இந்த கிரக சாந்தின்னு சொல்லுவாங்க கிரகசாந்தினா என்னென்னா ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எப்படி கிரக சாந்தி சரியாக பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு கிரகம் வந்து ஒரு பிளானட் வந்து பேலன்ஸிங்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் எனர்ஜிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் நீங்கள் வந்து உங்கள் ஹாரஸ்கோப்பில் நீங்கள் வெற்றியாளரா உங்களுக்கு அது பற்றி தெரியுமோ எனக்கு வந்து இந்த பிளானட்டை நான் பிடிச்சா லைஃப்பில் ஜெயிப்பேன் சார் இந்த பிளானெட் தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படி எந்த பிளானெட் நீங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட போனீங்கன்னா எந்த பிளானெட் நன்னா இருக்குது சரி இந்த பிளானட்டுக்கு உண்டான வேலைகள் என்ன நான் எப்படி சக்ஸஸ் ஆவேன் ஒரு குழியில் விழுந்துட்டோம் ரொம்ப பலம் கொண்ட ஒரு நபர் வந்து உங்களை தூக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொருத்தர் ரொம்ப முடியாமல் இருக்கார் அவர் தூக்கணும் நீங்கள் யாரை கையை பிடிப்பீங்க ரொம்ப பலம் கொண்டவர் அப்போ உங்கள் ஹாரஸ்கோப்பில் எந்த பிளானட்டை பிடிச்சா நீங்கள் ஜெயிக்க முடியும் இதுதாங்க ஸ்டார் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி முன்னப்பட தெரிய வேண்டாம் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப் இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சாஸ்திரத்தை நம்ம தெரிஞ்சுப்போம் அந்த உண்டான புது வகுப்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா புது வகுப்பு நம்ம வந்து அஸ்ட்ராலஜி ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம் நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டீட்டெயில்ஸாக வாங்கிக்கோங்க சரி இன்றைய தினத்தில் நம்ம வந்து ஆன்மீக டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா பொதுவாக நம்ம வந்து பார்த்துட்டேன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பணம் கொண்டு வரும் அந்த பணத்தை கொண்டு வரும்போது யார்கிட்ட ஃபஸ்ட்டு வைக்கணும் முதல்ல சுவாமி ரூமில் கொண்டு போய் வைக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னா கிட்ட கொடுத்து வாங்கணும் நம்பர் டூ நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உட்காந்து கிழக்க நோக்கி உட்காந்து மனசை ஃப்ரீயாக்கி மகாலட்சுமியை வேண்டிட்டு அந்த காசை எண்ணணும் எண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எடுத்து கேஷ் பாக்ஸில் வைக்கணும் முதல்ல சுவாமியிட்ட வைக்கணும் அதுக்கப்புறம் எண்ணி அதுக்கப்புறம் கேஷ் பாக்ஸில் வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த பணத்தை முடிந்த வரைக்கும் செலவு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது யார்ட்டையாவது கொடுத்து வாங்கிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில் அதாவது செவ்வாய்க்கு வந்து பார்வை நவக்கிரகத்தில் வந்து செவ்வாய்க்கு ஜோதிட ரீதியான என்னென்ன பார்வை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அதை நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தாங்க ஃபோர் செவன் எயிட் எஸ் எக்ஸாக்ட்லி ஃபோர் செவன் எயிட் இதுதான் செவ்வாய் பகவானுடைய பார்வை சரி இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ரம் கொண்ட கிரகம் அதாவது ரெட்ரோக்ரேட்டான கிரகத்துக்கு வந்து பலன் உண்டா இது கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ஒரு அஞ்சு குதிரை வந்து ரேஸில் ஓடின்னு இருக்கு அப்படி அந்த அஞ்சு குதிரை ஓடின்னு இருக்கும்போது அஞ்சில் வந்து ஒரு குதிரை மட்டும் வெற்றி அடைஞ்சி தான் சரி எல்லாரும் பாராட்டி இந்த குதிரை வெற்றி அடைஞ்சது வெற்றி அடைஞ்சது இந்த குதிரை என்ன இப்படி வெற்றி அடைஞ்சுது அதில் என்ன ரகசியம் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையுடைய வளர்ப்பாளர்கிட்ட போய் கேட்டாங்களாம் இந்த குதிரைக்கிட்ட என்ன விசேஷங்கள் என்ன இதுக்கு வந்து நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குதிரைக்கு கடிவாளம் கட்டியிருப்பாங்க நான் அந்த குதிரைக்கு கடிவாளம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு அதாவது எப்போவுமே தன்னுடைய சைடில் இருக்கிறவங்க இவங்க முன்னேறாங்க அவங்க முன்னேறுறாங்க இவங்க ஓடுறாங்க அவங்க ஓடுறாங்க அப்படிங்கிறத விட நம்ம என்ன ஓடணும் நம்மளுடைய கோல் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த நான் வந்து ரொம்பவுமே கொடுக்குற வழக்கங்கள் உண்டு இதுதான் என்னுடைய கோல் இதுதான் என்னுடைய விஷயங்கள்னு தெரிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக மூவ் பண்ணுவோம் இது மனிதனுடைய குணாதிசயங்கள் அதே போன்று இதுவும் இதற்கு வந்து அந்த வேகத்தை கற்றுக் கொடுத்தது ஒன்று அதனுடைய உடம்புலேயே அதில் இருக்கிற இயல்பு ஆனால் அதனுடைய கோல் அதுக்கு என்னங்கிறத கற்றுத்தரணும் இதை ஜெயித்தாதான் இதற்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குடைய கோல் மட்டும் அதுக்கு நான் காண்பிச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்களாமா இப்போ பாருங்கள் இந்த குட்டி ஸ்டோரி நம்மளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இவா முன்னேறிட்டா அவங்க முன்னேறிட்டாங்க இவங்க இதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு காப்பி பண்ணி அதை அப்படியே மாற்றி பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது நம்ம என்ன ஜெயிக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப மகத்துவமாகவும் முக்கியத்துவமாக இருந்துருக்கணும் இருக்கணும் ஃபஸ்ட்டு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதற்குண்டான நம்ம ரன் பண்ணோம்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் இந்த தினத்தில் இந்த அற்புதமான ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷம் ஆணி மாதம் பத்தாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை பின்பு மூலம் இன்றைய திதி பௌர்ணமி சந்திராஷ்ட நட்சத்திரம் கிருத்திகை ரிஷபம் மேஷம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராவ் காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்னைக்கு பாருங்க கேட்ட நட்சத்திரம் அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் ஆரம்ப மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷகரமானது ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் ஆன்மீக ஆன்மீகத்தகளை அதை பத்தி பார்க்க போறோம் சரி இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா பௌர்ணமி நம்ம துர்கா சப்தசதி பாராய உலகெங்கு இருக்கக்கூடியவங்க இந்த பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த துர்கா சப்தசதி பாராயணத்துக்கு அவங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை அதாவது மாதா மாதம் நீங்கள் சார் ரெகுலராக பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஒப்படைச்சிருக்காங்க பூஜையில் பங்கேற்றுருக்காங்க அவங்களுடைய ராசி நட்சத்திரம் கூட அது இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ராஜமாதங்கி மாதங்கி ஜபத்தோடு சேர்த்து பண்ணுறோம் இந்த பௌர்ணமி மட்டுமல்லாத சில பூஜை புனஸ்காரங்களை பற்றி ரொம்ப அழகாக நம்ம டீட்டெயில்டாக வச்சுருக்கோம் அதை நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவங்க வந்து கிளியரான ஆன்சர் உங்களுக்கு கொடுப்பாங்க டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க சரி இன்றைய தினத்தில் கவிஞர் கண்ணதாசருடைய பிறந்த நாள் நிறையா ஏராளமான சில அற்புத விஷயங்கள் சில அற்புத கருத்துக்களை கொண்ட பாடல்கள்லாம் அவர் கொடுத்துருக்கார் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி பெறுறதுக்குண்டான சில வரிகளும் அதில் இருந்துகிட்டுருக்கு அந்த மாதிரி வரிகள் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நிறைவான நாள்னு சொல்லுவாள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து மேற்கொண்டோம்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இனி வரக்கூடிய இந்த பதினஞ்சு நாள் பார்த்துட்டேன்னா தேய்பிரையாக இருக்கும் அப்போ வளர்பிறை இன்னும் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து உங்கள் ராசி அதற்குண்டான நட்சத்திர பலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே மேஷத்தில் அஸ்வினி பரணி அப்பாப்பா அப்பா நாலஞ்சு நாளாக இருந்த இந்த யோசனைகள்லாம் கொஞ்சம் பாரம் குறைஞ்சது அப்படின்னு யோசிப்பீங்க ஏதாவது பேசினாலே பிரச்சனை ஆகிடுமோங்கிற யோசனைகள்லாம் இருந்தெல்லாம் தீர்ந்துவிடும் அது கிருத்திய நட்சத்திரத்துக்காக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில முடிவுகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு படிப்பு விஷயத்தில் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து தெரிஞ்சுப்பெல் புதுசு புதுசாக கற்றுப்பேல் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நேரம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களை பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயணமான திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ஒரு சில பேர் ஒரு சில விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுவாய் வா இப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு அதெல்லாம் காதில் வாங்காதீங்க தெய்வம் எனக்கு நல்லது கொடுத்துருக்கு நல்லது நோக்கி நான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன் பாசிட்டிவாகவே நான் வந்து எடுத்துப்பேன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய முயற்சிகள் எடுங்க ஃபினான்ஸ் சம்மந்தமாக யாட்டியாக குடுக்குள் வாங்கல் இருக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களை மகிழ்ச்சிகரமான நாள் இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் நல்லது நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துருக்கும் அதே சமயத்தில் வீட்டில் நிறைய யாரையாவது முக்கியமான நபர்களை கூப்பிட்டுருந்தால் அவங்களுக்கு உண்டான சிறப்பு மரியாதைகள்லாம் எடுத்து பண்ணுவேன் நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில விடாது உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போகும் பூஜை புனஸ்காரங்கள் மாதிரி ரொம்ப நாள் வேண்டுதல் இருந்து அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவேல் புதிய பிஸ்னஸ் நோக்கி உங்களுடைய பார்வை மனசில் திருப்திகரமாக இருந்துட்டுருக்கும் சில நல்ல பிஸ்னஸ் எல்லாம் மனசில் தோணும் சரி இதில் கூட்டு சேர்ந்து நம்ம வந்து முதலீடு போட்டு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் சில நேரம் மற்றவா ரொம்ப பிடித்தவா ஏதாவது பேசும்போது மனக்கவலைகள் இருக்கும் அதையும் தாண்டி வந்துடுவேல் கவலைப்பட வேண்டாம் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் பிரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கா வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பவர்களே வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாள் ஒவ்வொரு 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 சுச்சுவேஷனாக தாண்டி வருவேல் சக்சஸ் பண்ணிடுவேல் கவலைப்பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள்லேருந்து இப்போ அடுத்த அடு அடுத்த அடுத்த எண்ணங்களும் உங்களுடைய மாற்றங்கள் நிச்சய மெட்டிரியல்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் யாரும் இந்த காரியம் பண்ண மாட்டாங்க நம்ம எடுத்து இதாக பண்ணி இந்த சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு சில நேரம் பார்த்துட்டேன்னா நம்மளுக்கு இது ஆகாது இந்த பொருள் சாப்பிடப்படாதுன்னா அது சாப்பிட வேண்டாம் இந்த இந்த ஸ்கின்னுக்கு வந்து என்னோடய ஸ்கின் சென்சிட்டிவான ஸ்கின் இது நான் போடப்படாது இல்லை அதை போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுன்னா அப்போது அது வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கும் அப்போ ஸ்கின் சம்மந்தமாக கேர் எடுத்துக்கணும் ஆரோக்கிய சம்மந்தமாக கேர் எடுத்துக்கணும் இன்றைய தினத்தில் யாட்டியா ரகசியம் சொல்லும்போது கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது வனவகிரக வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு சிம்மராசினியர்களை நல்ல நாள் இன்றைய தினம் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்விய வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் அமைந்து கொடுக்கும் பணவரவுகள் தேடி வரும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் புதிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் பண்ணும்போது அதுக்குண்டான நாள் நட்சத்திரமெல்லாம் பார்த்து பண்ணுவீங்க வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை இப்படியே நம்ம வந்து காப்பாற்றிக்கணும் நம்ம இன்னும் மேம்படணும் இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சில நேரம் நம்மளுடைய கணவருக்கோ மனைவிக்கோ பிடிக்காத விஷயத்தை நம்ம விட்டு கொடுப்போம் பார்த்திங்களா அந்த விட்டு கொடுக்கறதுல இன்னும் தாராளமானதாக இருப்பீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கண்ணிராசி என்பர்களே பக்திமயமான தினம் நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துகிட்டு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் தோன்றின விஷயத்தை அப்படியே யதார்த்தமாக பேசுவேன் சில பேருக்கு அது பிடிக்கும் சில பேருக்கு அது பிடிக்காது அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற யோசனைகளை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சில நபர்கள் உங்கள்கிட்ட சரி இப்போ வரேன்னு சொல்லி அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகி சரி இது இல்லாமல் வேறு விஷயத்தை நோக்கி உங்களுடைய மாற்றமாக யோசிப்பீங்க உங்களுக்கு அதெல்லாம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்க அதே சமயத்தில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு அதே சமயத்தில் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஷே ஷேர்ஸ் சம்மந்தமாக அதை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஷேர் சம்மந்தமான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறமு வழிபாட்டுக்குண்டான தெய்வ அங்காள வழிபாடு வெற்றி வழிபாடு துலாராசு என்பர்களை அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குனால நல்ல நாள்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்தில் இந்த வழுக்கிற இடம் அதே சமயத்தில் முடியாத விஷயத்தை தூக்குறது சாகசம் பண்ணுறன்ற விஷயத்தை பண்ணுறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் இவங்களுக்காக நம்ம பேசணும் அவசியமே இல்லை நம்மளுக்கு என்ன தோன்றதோ அதை பேசலாம் பெற்றவங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை அற்புதமாக ஏற்றுண்டு பண்ணிக்கணும் குருவுக்கு மரியாதை கொடுக்கணும் தெய்வ வழிபாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உதாசீனமோ அல்லது மற்றவங்ககிட்ட சிரிப்போ கிண்டலோ பேசி பேசவே கூடாது

கூடி வரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு விச்சிராஸ் என்பவர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்கு நாள் நல்ல நாள் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் தெரிய வரும் இவா யாரு இவா யார் இவா யாருங்கிறத புரிய வரும் சரி யதார்த்தமாக சரி விட்டு கொடுத்துருவேன் பார்ப்போம் நல்லதை நோக்கி போவோம் இது சின்ன குழந்தையாக இருந்தால் சின்ன குழந்தை வாட்டை போய் போட்டின்னு நினைப்பேன் சின்ன வயசாக இருந்தால் சரி நம்மளோட வயசு கம்மி அது பரவாயில்லன்னு நினைப்பேன் ரொம்ப வயசானவா இருந்தால் வயசானவா சரி விட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி சில விஷயத்தை நீங்கள் மாற்றி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியும் மாற்றமும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல விஷயங்களை நோக்க உங்களுடைய பிரயாணம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் சில யோசனைகள் நம்ம யோசித்தது நடக்காமட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த காரியங்கள் ஒவ்வொன்றா 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 நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு வாய்ப்பு பூர்விய சொத்து லாபகரமாக இருக்கும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பவர்களே யதார்த்தமாக ஒரு சில காரியம் பண்ணும்போது இன்றைக்கி என்னமோ எனக்கு டயர்டாகவே இருந்துருக்கு சரி நாளைக்கு பார்ப்போமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருக்கும் தப்பே கிடையாது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு தான் தெரியும் அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டு இல்லைனா நீங்கள் முடியல அந்த காரியத்தை தட்டி போடுங்க தப்பே கிடையாது அதே சமயத்தில் சில முக்கியமான விஷயங்கள் அப்படி உதாசீனமாக விட்டுறாதீங்க யோகா பயிற்சி பண்ணுங்கள் தியான பயிற்சி பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்துட்டெல்லாம் இன்னொருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் சொல்கிற நெகட்டிவிட்டி நிறைய விஷயத்தை கேட்காதிங்க அவங்க கதையை அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்க கேட்க என்னென்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் மனசுக்குள்ளே இறங்கக்கூடியதாக இருக்கும் பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை எடுத்துக்கோங்க ரொம்ப 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 சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வரணும் நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வன் அவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மகராசி என்பர்களை உற்சாகமான நாள் ரொம்ப நாள் கழித்து ஒருத்தரை சந்திக்கிறோம்னா எப்படி மனசு இருந்துகிட்டு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் உற்சாகமாக நடந்துட்டு இருக்கும் நான் புதிய படிப்புகள்லாம் படிப்பீங்க அதேமாதிரி ஆராய்ச்சி கல்வியெல்லாம் பிஹெச்டிலாம் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அதுக்கு முன்னான ஒரு தீசஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க அனுகூலியமாக இருந்துகிட்ருக்கும் டான்ஸு பாட்டு கராட்டு அதே மாதிரி யோகா பேச்சு ஜிம்முக்கு போகிறவா ஜிம்மு ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம் இவங்களுக்கெல்லாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் வியாபாரம் திருப்பி தொடங்கி அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்லாம் அழகான பேச்சுவார்த்தையில் முடியும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கும்பாராசு என்பர்களே மேன்மை மேற்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகின்றிருக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கன்னா நீங்கள் பண்ண ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப தெல்ல தெளிவாகும் அதில் ரொம்ப அழகாகவும் சக்ஸஸ் பெறக்கூடியதாக இருக்கும் நாலு பேருக்கு உதவி செய்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் வாட் இஸ் நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்து தினம் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க வீட்டில் திருமண காரியங்கள் பற்றியெல்லாம் பேசுவீங்க விடாமுயற்சி நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் பெயிண்டிங்கு அதுமாரி லாங்குவேஜ் ஸ்கில் இது போன்ற நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே நல்ல செயல்கள் புரியக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும் நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகுவிங்க அதே சமயத்தில் புதிய ஐடியாஸ் ஒருத்தரை பார்த்து ஆஹா இதுன்னு இந்த மாதிரி நம்ம செயல்பட்டோம்னு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் அவங்களோடதே காப்பி பண்ணி பண்ணாமல் உங்களுக்குன்னு தோணக்கூடிய க்ரியேட்டிவ் மைண்டோடு நீங்கள் ஒரு சில காரியங்கள் பண்ணி பாருங்கள் வெற்றியாக அனிமேஷன் படிச்சுட்டு இருக்கவங்க அதே மாதிரி மீடியாவில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஒரு கம்பெனி வச்சுருக்க வாழ்க்கெல்லாம் அனுகூலியம் ஃபுட்டு சம்பந்தமாக பண்ணிட்டு வாழ்க்கை மேலும் வெற்றிகள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிகளுக்குண்டான அற்புதமான பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு பார்த்துட்டிங்கன்னா மூலா நட்சத்திரம் பொதுவாக ஆஞ்சநேயருக்கு வந்து என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு நிறைய பேர் கற்றுக்காங்க வெத்தலை மாலை வெத்தலை மாலைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சமயம் அம்பாள் அதாவது சீதா பிராட்டி வந்து நம்ம வனத்தில் காட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அங்கே ஆஞ்சநேயர் போய் பார்க்குறார் ஆஞ்சநேயர் போய் பார்க்கும்போது அம்பாள் ரொம்ப பிரதம முகம்னு சொல்லுவார் ரொம்ப வருத்தமான முகத்தில் இருக்கா அப்போ அவர் சொல்கிறாராம் நிச்சயமாக ராமன் வந்து உங்களை மீட்டுண்டு போவார் நிச்சயம் வெற்றி ஆகும்னு சொல்லி நமஸ்கரணம் பண்ணுறா அம்பாள் வந்து ஒரு இலையை பிச்சு ஆசீர்வாதம் பண்ணுறா அதுதான் வெற்றிலைன்னு சொல்லுவாள் அந்த வெற்றிலையை கொண்டு போய் ராமபிரான்ட்டை கொடுக்குறார் அந்த மாலையாக அவர் எடுத்துக்கிறார் அதுதான் ஆஞ்சநேயர் வந்து வெற்றில மாலை சாத்திரா அதே மாதிரி சுவாமி சுவாமிக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் விசேஷமாக இந்த வட நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் அலங்காரம் அலங்காரம் பண்ணிக்கிறது அலங்காரத்துக்காக வேண்டிக்கிறது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும் ஆஞ்சநேயருடைய பாதத்தில் வீட்டில் சுவாமி படம் ஆஞ்சநேயர் வச்சுருந்தில்னா செந்தூரம் இருக்குது பார்த்துக்கலாம் இந்த செந்தூரம் இன்னும் நார்த் இந்தியாலலாம் பார்த்துட்டில்னா எல்லா விக்கிரகமும் செந்தூரத்தை வச்சு அழகாக பூசியிருப்பாள் தடவை சீதா பிராட்டி வந்து நெத்தி இந்த இடத்துல வந்து பார்த்துட்டில்னா செந்தூரம் வச்சுக்கிறா வச்சுக்கும் பொழுது அப்போது ஆஞ்சநேயர் கேட்குறார் நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்கள இப்படி அப்படின்னு கேட்டோம்னா இல்லை கணவருக்கு வந்து நல்லது அதாவது ராமபிரானுக்கு வந்து நல்லது இப்படி வச்சுருந்தான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்க உடம்பு பூரா அவர் வந்து செந்தூரத்தை தடவி அந்த மாதிரி தான் இன்றைக்கி நார்த் இந்தியாலாம் பார்த்திங்கன்னா உடம்பு பூரா அந்த சுவாமியோட விக்கிரம் பூரா செந்தூரத்தை தடவி வச்சுருக்கிறது நம்ம பார்த்துக்க முடியும் காட்சியில் யூபியெலாம் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் செந்தூரத்தினால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அர்ச்சனை பண்ணி அந்த செந்தூரத்தை அஞ்சு நேரோடைய பாதத்தில் வச்சு தினம் நெத்தியில் வச்சுக்கிறது பயத்தை போக்கும் நல்லதை கொண்டு வரும் நிறையா வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி நம்பிக்கை என்றைக்குமே சுவாமி மேலே இருக்கிற கூடிய நம்பிக்கை நம்ம பெரிய அந்த நம்பிக்கையை வந்து விடவே விடவேப்படாதுன்னு சொல்லுவாள் அதுமாதிரி முயற்சி இந்த முயற்சி சாதாரண முயற்சி இல்லை நல்ல முயற்சியாக இருக்கணும் வெறுமனே நான் வந்து சுவாமியை மட்டும் கும்பிட்டுருக்கேன் நான் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால் பலன் கிடைக்காது நம்ம விடாமுயற்சியும் பண்ணோம் இந்த இடத்துல தீராத நம்பிக்கை இருக்கணும் இந்த உலகத்தில் பல விஷயங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பொக்கிஷமான விஷயத்தை இறைவன் பூமி கடியில் வச்சுருப்பார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் அதுமாதிரி நல்ல தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமி கடையில் வச்சுருக்கார் பார்த்தீங்களா ஏன்னா நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு அதெல்லாம் எடுக்கணும் ஆக நம்மளுடைய முயற்சி பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கவலையப்படாதீங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி